பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கணே, என்ன படம், யார் கொடுத்தது? நம்ம சிவாஜி நடிச்சதுரா, டைரக்டர் பாரதிராஜா இருக்காருல்ல, அவர் எடுத்தது. படம் பேரு முத மரியாதை. மருத குரு தியேட்டர்ல புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா, கூட்டம் அலமோதுரா. அப்ப ரெண்டாவது ஆட்டம் போயிருவா. அடுத்த செம்மத்திலேயாச்சும் உன்ன மாதிரி புலியாலையா நான் பிறக்கணும், நீ என்ன மாதிரி இடி தாங்கியா பிறந்து என்ன பார்த்து பார்த்து ஏங்கணும். நடக்கட்டும் நடக்கட்டும். பாதாமும் பருப்பும் கருப்பனை கொடு, நீ தின்றாதடா. சரிண்ணே, பாதாமும் பருப்புமா சாப்பிட்டு புளிச்சல் பண்றதுக்காகவே நீ பிறந்திருக்க. நான் உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி இளைச்சு போயிட்டேன். எனக்கு ஒரு சாம்பார் பருப்பு கூட கிடைக்கலையடா கருப்பா. அட சண்டாளா, பாவி மனுஷா, இளவட்ட பயலே, என்னடா வாங்க வச்சிருந்த காசை எடுத்து வந்து சீட் அடி குடிச்சு அழிக்கறியே, நீல சம்சாரியடா. அந்த புள்ள குட்டி எல்லாம் பட்னியா கிடக்கு, நீங்க வெக்கம் இல்லாம உட்கார்ந்து குடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஓடி விடிக்க போறேன். அது கொலைக்கிறதுக்கு நீ நாண்டுக்கு சாகடா. ஓடி வா. எங்க வந்து பஞ்சாயத்து பண்ற? ஏண்டி இப்படி பேர் முன்னாடி நீ கேவலப்படுத்த வந்தியா? ஓடி வீடு, ஓடி வீட்டுக்கு. ஓடி ஓடி வரேன்றல. ஓடி போறவனே. வீடு வாடா. உன விளக்கு பார், பீப்பா அடிக்கிறேன். வெக்கம் இல்லாம ரெண்டு பிள்ளை வர பச்சடா. வரண்டி, இன்னைக்கு ராத்திரி வந்து பாண்டியலுக்கு வெட்டி பொங்க வைக்கிறேன். உன்ன ஆட்டம் முடிக்க நேரத்துல வந்து நொச்சு பண்ணிட்டு இருக்கானே. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பொண்டாடிய வைய கூடாதுனே. அவளை பத்தி உனக்கு தெரியாது தம்பி, நீ சீட்டை போடு. இன்னைக்கு போச்சா? திருப்புப்பா. யார் முகத்துல முடிச்சானோ தெரியல, ஆட்டையும் பிடிக்கல ஒரு இளவும் பிடிக்கல. வாரம்ப்பா. என்ன, நம்ம ஊர் குரண்டுக்கானே? ஆமா. நம்ம வீட்டுல எத்தனை பேருனே? நானு, என் பொண்டாட்டி, ரெண்டு மைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கறியா வாங்கி போமுனே. நீ தான் ஜெயிச்சிருக்கலப்பா. நல்ல ஜெயி பாருக்குறா. இந்தானே புடினே. ஆ, கணக்குல வச்சுக்க. வராத கணக்கு எழுதுனா எழுதாட்டேண்ணா. டே, என்ன கறிடா, ஆட்டு கறியா மாட்டு கறியா பன்னி கறியா? கோழி கறினே. நல்லா இருக்குமே. குறைய குடிச்சாலும் பத்தல, நிறைய குடிச்சாலும் பத்தல. தம்பி வீடு வந்துருச்சுப்பா. இதுதானே நம்ம வீடு. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. அப்படியே திண்ணையில சாஞ்சு உங்க அப்பன் தூங்குறேன், சித்தப்பன் வாங்கிட்டு வந்திருக்கேன், தின்னுங்க. இது எவ்வளவுதானா? தோத்த வெறியில கொஞ்சம் அதிகமா போட்டாப்ல. அவரு எதுலதான் ஜெயிச்சாரு? கிடைக்குமா? இப்ப எது கதை சாத்தின? தாகம். மரியாதைய வெளிய போயிரு, இல்லன்னா விளக்கு மத்தல அடிப்பேன். குதிரை உடைஞ்சதுக்கு ரெண்டு பேரும் தான் காரணம், சும்மா சினுங்க அத. அரசாங்கத்துல சம்பளம் குடுக்கறாங்க. அவன் கண்டுபிடிண்டா, இவன்ட்ட வேற மாதிரி கேக்கணும். தம்பி எங்க ஏறினீங்க? படிக்கட்டுல. அப்ப எங்க இறங்கணும்? அதே படிக்கட்டுல. நொண்ண, உங்க ரூட்ல வேலை பாக்குறதுக்கு எங்க ஊர்ல கடமாடு வச்சு போலச்சுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலையா பாவீங்களா?
இந்த வேலையை வேணா ஒரு புண்ணாக்கு வேணாம் சாமி. இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போய் ஆட்டு புழுக்க புறக்கி புடச்சிக்க வேண்டாம். ஊர் ஊரு கிளம்பி வந்துடுறாங்க, இவங்களை மாரடிக்க முடியல. இந்த சட்டை வேற நீ மாட்ட பாத்துக்க, நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். அண்ணே ஒரு சோழிக்கு கிளம்பிட்டாரு, நீ உன் சோழிய பாரு, நான் பாக்குறேன். எனக்கு அதானே வேலை. வேணாத்தா, நிறைய சக்கரைய பார்த்தாச்சு. நாட்டுக்கோழி நம நமன் இருக்காளே, என்ன நம்ம வீட்டுல கேடேறி இருக்கா? கிடைக்குமா? சிக்கும் போல இருக்க. என்ன ரொம்ப தாகம். அப்படியா, கொடுங்க. யாருமா அது? கால ஏத்த வீட்டுக்கு கால ஓட்டி வந்தாரு, தண்ணி கேட்டாரு. அப்படியா, சரி சரி. சின்ன அம்முட்டு ஆசையா இருந்தா பேசாம அந்த அத்தாச்சியவே கல்யாணம் பண்ணிக்கணே. ஒரு முட்டி கல்லுக்கு அவர் கடைய வாங்க கூடாதா? புடுங்கி அண்ணே, உத்தமரத்து கல்லு உடம்புக்கு நல்ல ஊத்தம்னே. யோசிக்காதனே, நீ அந்த புள்ளைய கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அது வயக்காடு வரப்புக்காடுன்னு நல்லா பாடுபடும். நீ மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கல்லு தண்ணிய போட்டு சீட்டு விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஆமாண்ணே, அம்மா ஆத்தாளுக்கு வயசாயிருச்சு. நம்மளுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்ச, நம்ம கருப்பனுக்கு பருத்தி கொட்ட ஆட்ட, அம்ம வீட்டுக்குன்னு ஒரு மதனி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னே. டே, அவன் நம்ம குடும்பத்தை சரிப்படுறாடா. ஆமா, இவ பெரிய சிவகங்க மகாராஜா குடும்பம் பேசுறான் பார். புறம்போ சரியா இருக்கும்னே. அன்னி குணத்துல பசுவாம்னே, குடும்பத்துக்கேத்த குத்து வரலாம்னே. அண்ணே, அம்ம கருப்பை மேல சத்தியமா, நான் அப்படின்னா நினைக்கவே இல்லடே. நீ ஆசைப்பட்ட அடையாம விட மாட்டேன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த புள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்தேன்னு என்ன போய் மாட்டு நடி. நீ உனக்கு ஒருத்தி வர்ற, பெரிய ஆப்போட வர்ற. காசு கொடுத்த குத்தகை கிடைக்கிறது நாங்க, களவாண்டி நோண்டி திங்கிறது நீங்கடா. இந்த வாடகை ஓடுறீங்க,
கையில சிக்கிறீங்க. என்னடி ஐயோ, என் வீரத்தை வீணாக்கி போட்டாலே.